Hi friends, welcome to Thinking Monk blog channel. இதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங்கோட அட்மிஷன் ப்ரொசீஜர் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சில விஷயம் இருக்குது, அதுதான் வந்து நம்ம கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும், நம்ம வந்து அதில் என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே வந்துருச்சு. June 20th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தது. இந்த மாதிரி வந்து TNEA அப்ளிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் எங்கே நீங்கள் சப்மிட் பண்ணணும்னா TNEA.org அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் TNEA.org. இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஏற்கனவே நான் வந்து ஒரு டெமோ வீடியோவை போட்டிருக்கேன், இந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும்னு. அதுக்கான லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அந்த வீடியோக்கான லிங்க்கு. அதை நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ண பிறகு என்னன்னா வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுங்க, என்னென்ன சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லிட்டு. அந்த என்ன சர்டிஃபிகேட்டோ அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட் மொபைல் ஸ்கேனர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ப்ராப்பராக ஒரு ப்ரௌசிங் சென்டர் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து ஸ்கேனர் இருந்ததுன்னா உங்கள் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி அதை வந்து வச்சுங்க. அதை ஒரு இடத்துல வந்து ப்ராப்பராக சேவ் பண்ணி வச்சுங்க, இல்லை உங்கள் மெயிலுக்கோ எதுக்கோ நீங்கள் வந்து சென்ட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எப்பயுமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எங்கே போனீங்கனாலும் டக்குன்னு உங்களுக்கு அந்த இது வேணும்னா நீங்கள் அது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கலாம். நீங்கள் மொபைலில் எடுத்தீங்கன்னா இப்போ அது வந்து சரியாக வந்து கிளாரிட்டியாக இருக்காது, சிலவாட்டி அது வந்து ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு அது என்னென்ன அப்ளிகேஷன் கேட்குறாங்களோ, உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ, அதுக்கப்புறம் உங்கள் மார்க் லிஸ்ட்டு, இதெல்லாம் என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்குறாங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் இதை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஸ்டெப் என்ன ஆகுனா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரேண்டம் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஃபோர்த் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டம் நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னா வந்து உங்களோட நீங்கள் அப்லோட் பண்ணிங்கள சர்டிஃபிகேட்ஸ் அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதை வெரிஃபை பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா வந்து TFC சென்டர்னு இருக்கும். அது வந்து ஆன்லைன்லேயே வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே ரிசல்ட்டும் ஆன்லைன்லேயே சொல்லிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஏதாவது கிளாரிஃபை பண்ணணும், இல்லை நீங்கள் ஏதாவது இது பண்ணணும்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து அந்த சென்டரையும் நீங்கள் போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா வந்து பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட். ஸோ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒன்ஸ் எல்லாம் சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் என்னென்னா வந்து ரேங்கிங் லிஸ்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ ரேங்கிங் லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா வந்து நீங்கள் வந்து அந்த எந்த ரேங்கிங்கில் இருக்கீங்க, உங்களோட கட் ஆஃப்க்கு வந்து என்ன ரேங்கிங் வருது, இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும், அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு நடக்கும். ஸோ இந்த ரேங்கிங் லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1 week டைம் கொடுப்பாங்க. சப்போஸ் அதில் வந்து உங்களோட மார்க் வந்து தப்பாக வந்திருக்கு, இல்லை வந்து உங்களோட கட் ஆஃப் வந்து தப்பாக வந்திருக்கு, அந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து உடனே வந்து நீங்கள் வந்து அந்த கிரீவன்ஸ் அட்ரஸ் இல்லை அந்த இதுக்கு நீங்கள் வந்து மெயிலோ இல்லை நீங்கள் வந்து டைரெக்டாக போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் என்னன்னா வந்து நெக்ஸ்ட் என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும். ஆன்லைன் கவுன்சிலிங்கில் என்னன்னா நிறையா ரவுண்ட்ஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கு நடக்கும், அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இது முடிஞ்ச இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கும், ஒரே ரவுண்ட்லேயே வந்து எல்லா சீட்டும் வந்து ஃபில் ஆகாது. ஸோ அது அந்த அந்த கவுன்சிலிங்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்குது, அதை நான் வந்து ப்ராப்பராக இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எல்லாத்தையுமே நம்ம ஒரே வீடியோவில் போட்டோன்னா வந்து ரொம்ப லாங்காக போயிடும். ஸோ அதுக்கப்புறமேல உங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் கேட்ட ஆர்டரில் நீங்கள் ஒரு அவங்க ஒரு ஆர்டர் மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் வந்து எந்த ஆர்டரில் மென்ஷன் பண்ணுறீங்களோ உங்களோட கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரில் தான் அவங்க வந்து எடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட்டு டாப்பில் போடணும், அதுக்கப்புறமேல என்ன பிரான்ச் பிடிச்சிருக்கு இதெல்லாமே நீங்கள் அந்த கரெக்டான ஆர்டரில் போடணும். நீங்கள் தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு தேர்டோ ஃபோர்த்தோ போட்டிங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து வேற காலேஜ் போட்டுட்டு நீங்கள் தேர்டோ ஃபோர்த்தோ படுத்தீங்கன்னா உங்களோட பிடிச்ச காலேஜ் போட்டிங்கன்னா வந்து அது வந்து சில்வாட்டி கிடைக்காத போயிடும். ஸோ அதனால அந்த ஆர்டர் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். எல்லாமே எல்லா ஆர்டருமே முக்கியம். உங்களுக்கு நீங்கள் 7th, 8th, 9th, 10th காலேஜ் போட்டாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக போடுங்க. 7th எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும், இது இல்லைன்னா நெக்ஸ்ட் இந்த காலேஜ் தான் வேணும்னு சொல்லி நீங்கள் ப்ராப்பராக ஆர்டர் போடணும். அந்த ஆர்டர் எப்பயுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டே அலோகேட் ஆகும். ஒன்ஸ் சீட்டு அலோகேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
நீங்க வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க டைரக்டா காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுல நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கு நீங்க எப்படி அந்த சீட் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷனு, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் ஆன்லைன்ல. ஒன்ஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிட்டு உங்க சர்டிபிகேட் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறமேல உங்களுக்கு வந்து ஒரு ரேண்டமா ஒரு நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும், அது வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறமேல வந்து உங்க சர்டிபிகேட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. உங்க சர்டிபிகேட் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரேங்கிங் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ ரேங்கிங் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது கிரீவன்ஸ் இருந்தால் அது வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அலோகேஷன் வந்து நடக்கும். சீட் அலோகேஷன் நீங்க எந்த ஆர்டர்ல நீங்க கொடுத்துருக்கீங்களோ அதுக்கப்புறம் உங்க மார்க் பேஸ் பண்ணி ரேங்கிங் பேஸ் பண்ணி அது வந்து அலோகேஷன் வந்து நடக்கும். ஒன்ஸ் அந்த அலோகேஷன் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியானதா நீங்க வந்து அட்மிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் கவுன்சிலிங். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.